கூண்டு வந்து எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அண்ணன் தான் பாத்துட்டு வருவாங்க. அவங்க தான் ஓனர். இப்போ அணையத்தில் நின்ன அண்ணன் பேர் வந்து ராமானன்னு சொல்லுவாங்க. தொண்டி நம்ம தொண்டியில் தான் வந்து இந்த வீடியோவுமே எடுத்தோம். ரொம்ப அன்பான அன்பாக நடந்துக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம போனதுலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புற வரையுமே அவ்வளோ அனுசரிப்பாக அவ்வளோ சூப்பராக நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூண்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஜிபிஎஸ் பாயிண்ட் வச்சு அண்ணன் தான் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அணையத்தில் இந்தந்த இடத்துல கூண்டு இருக்குது அப்படிங்கிறத கூண்டு வந்து கண்ணால் நம்ம போட்லேருந்து கண்ணால் பார்த்து இந்த கிடக்கடா இறங்குங்க அப்படின்னுங்கிறத இந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் பாயிண்ட் வச்சு சொன்னதுக்கு பிறகு அதில் வந்து ரெண்டு பேர் இறங்கி உள்ளே போய் கூண்டை போய் பார்த்துட்டு வந்து இது மாதிரி கூண்டு இங்கே தான் இருக்குது, அதில் இவ்வளோ மீன் இருக்குது அப்படின்னுங்கிறதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கூண்டை எடுத்துகிட்டு வந்து கூண்டு வந்து ஒரு நாலு நாள் வச்ச கூண்டு இருக்கும், அஞ்சு நாள் வச்ச கூண்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சேன் கூண்டு வச்சு. அதனால் ஒரு சில கூண்டில் மீன் இருந்துச்சு, ஒரு சில கூண்டில் மீன் சேராமே இருந்துச்சு, ஒரு சில கூண்டு வந்து கூண்டே என் வச்ச இடத்துல கூண்டே இல்லாமல் கூட இருந்துச்சு. கூண்டு இல்லாத கூண்டுலாம் வந்து யாராவது தெரியாமல் கூண்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அதே மாதிரி மொத்தம் வச்சு 14 கூண்டில் வந்து ரெண்டு கூண்டை காணாம் பாக்கி 12 கூண்டில் வந்து ஒரு சில கூண்டில் இந்த மாதிரி மீன் அதிகமாகவே கடந்துச்சு. ஆனால் ஒரு சில கூண்டில் வந்து மீனும் அதிகமாகலாம் இல்லை. இப்போ இதில் கிடைக்கிற மீன் வந்து கூண்டில் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னென்னா கிளிமீன் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு மாதிரி. ஏன்னா கிளிமீன் வந்து கிலோ இங்கேயே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறதுனால ஓரளவு 300 350 அளவுக்கு இங்கேயே எடுக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கிளிமீன் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க மற்ற மீனை விட. இந்த பாறையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பாறை தான் வந்து ஒரு 10 பாறைக்கு மேலே வந்து ஒரு கூண்டுலே, 10 பாறைக்கு மேலே ஒரு கூண்டில் 2-3 கிளிமீன் இது மாதிரி வந்து நல்லாவே மீன் கிடந்துச்சு ஃபஸ்ட்டு கூண்டுலேயே. நம்ம அடுத்தடுத்த கூண்டு நிறையா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பி போகிறோம். இப்போ கூண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு இடத்துல இறங்க சொல்கிறாங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டு கூண்டை போய் பார்த்துட்டு இந்த நம்மளும் போய் பார்ப்போம் வாங்க கூண்டு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே வந்து கூண்டை வந்து வச்சு அது மேலே வந்து மண் மூட்டை அந்த சைடில் வந்து தடியில் வந்து ரெண்டு மண் மூட்டையை தூக்கி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து கூண்டு கயிறை போட்டுமே அணைச்சிக்கிறாங்க. அந்த கயிறை போட்டு அணைச்ச கயிறை வந்து கூண்டை எடுக்க போகும்போது ஒரு ஆள் ஃபஸ்ட்டு போய் கழுத்தை அவுத்து விட்டுட்டு வந்து அடுத்த தடவை போய் தூக்கிட்டு வராங்க. ஏன்னா வந்து சிலிண்டர் இல்லாதனால ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் தான் உள்ளே மூச்சு எடுக்க முடியும். போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே இழுத்துட்டு வந்து போட்டில் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கூண்டை வந்து அவுத்து கூண்டில் இருக்கிற மீனை வந்து கீழே கொட்டுறாங்க. நம்மளுக்கெல்லாம் உண்மையை நானாக வந்து இந்த கூண்டு தொழிலுக்கு வந்து புதுசு, நானே இப்போ தான் இதை பார்க்குறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. கூண்டில் வந்து மீன் போகிறது உள்ளே கூண்டுக்கு இறை என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வந்து ரால் மண்டை. ரால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ராலோட மண்டையை வந்து இங்கே கூண்டுக்கு இறையா மீனுக்கு இறையாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு கூண்டு வச்சாச்சு அப்படின்னா 2 நாள்லேருந்து 5 நாளைக்கு வரையும் கடலுக்குள்ளே வச்சு அந்த கூண்டில் வந்து மீனை சேர விட்டு அதுக்கப்புறம் போய் மீனை பிடிச்சிட்டு வராங்க. ஒரு தடவை அதில் கூண்டில் உள்ள வழியில் வந்து ஒரு தடவை மீன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வெளியே வர முடியாது, அந்த செட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2 பாடு சேர்த்து கிடச்சிருக்க மீனை பாருங்கள். ஆனால் எவ்வளோ மீன் கிடச்சிச்சு இந்த இதில் வந்து இது ஃபுல்லாக எவ்வளோ மீன் கிடச்சிச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கேன். இந்த இதுக்கு பேர் தான் கிளி மீன். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நல்ல ரேட்டுக்கு இங்கேயுமே எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கூண்டை பார்க்குறதுக்கு உள்ளே போனாங்க. உள்ளே பார்த்துட்டு வந்து இதுதான் வந்து அதை வந்து பூரன்னு சொல்லுவோம். இந்த பூரை இந்த கூண்டை வந்து என்ன மீன் கிழிச்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த பூண்டு தொழிலில் வந்து ஒரு யமன் மீன் பார்த்தா அது இதுதான். இதை வந்து பார்க்லாத்தின்னு சொல்கிறாங்க. பார்க்லாத்தி இதுதான் வந்து இந்த பூண்டு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அந்த கூண்டை வந்து கூரை, அதாவது அந்த கூண்டை கிழிக்கிறது இந்த மீன் தான். இந்த மீனோட பல்லை பாருங்க, இந்த மீனோட பல்லு இவ்வளோ இதாக இருக்கிறதுனால இவ்வளோ மொத்த கூண்டை வந்து அந்த இது கடிச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவுக்கான மீன் அதில் இருந்தாலும், 1000 ரூபாய்க்கு மீன், 2000 ரூபாய் மீன், 5000 ரூபாய் மீன் கூண்டு உள்ள இருந்தாலும் சரி, அது வந்து இந்த இது வழியாக வெளியாகிடும். இந்த ஒரு மீன் பண்ணுற வேலை எவ்வளோ மீன் இருந்தாலும் அதுலேருந்து வெளியாகிற அளவுக்கு ஆகிடும். இப்போ இந்த கலவா மீனுமே வந்து இந்த கூண்டில் தான் கிடச்சிச்சு. நம்ம ஏரியாவில் வந்து இதை வந்து பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மற்ற ஏரியா எல்லா ஏரியாலுமே இதை வந்து கலவா, புள்ளி கலவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த கலவாவோடு சேர்ந்து ரெண்டு கிளிமீனும் கூட வந்துச்சு. அந்த கிளிமீனும் எப்படி இருக்குது அப்படின்னுங்க தான் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கிளிமீனும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது எவ்வளோ மீன். நாங்கள் 12 மொத்தம் 14 கூண்டில் 12 கூண்டில் வந்து எவ்வளோ மீன் கிடச்சிருக்கு அப்படின்னுங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்தாலே தெரியும். ஒரு சில கூண்டில் வந்து எங்களுக்கு மீன் நிறையவே கிடச்சிச்சு, ஒரு சில கூண்டில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சில கூண்டில் ஒரு சில மீன் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக வந்து 12 கூண்டு எடுத்ததில் நம்மளுக்கு அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ மீன் வந்திருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம கரையை போய் பார்ப்போம் வாங்க. போட் வந்து இப்போ கரையை வந்தாச்சு. கரையை வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிடிச்ச மீன்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகிற மீன், சின்ன சின்ன மீன் எல்லாத்தையும் தனித்தனியாக விற்கிறதுக்கேண்டே எல்லாத்தையுமே தனியாக பிரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துகிட்டு வந்த கூண்டை வந்து தனியாக எடுத்து போட்டு கூண்டை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறாங்க. இப்போ இதில் உள்ள மீன் எல்லாமே அந்த 12 கூண்டுலையுமே இருந்த மீன் எல்லாத்தையுமே கீழே கொட்டியாச்சு. கீழே கொட்டினதுக்கு பிறகு நல்லா பாருங்கள். மொத்தமாக இதில் என்னென்ன மீன் கிடக்கு அப்படின்னா வந்து பாறையிலேயே ஒரு 2-3 வகையான பாறை கிடக்கு. அது இல்லாமல் கிளி மீன், இது வந்து ஓரா இனத்தை சேர்ந்தது. கிளிமீனை வந்து தனியாக எவ்வளோ என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு ரேட்டாகவும் அதுக்கப்புறம் கீழே உள்ளதை வந்து செகண்ட் ரேட்டாகவும் பிரிக்கிறாங்க. கலவா மீனையும் கிளிமீனையும் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை வந்து தனியாக எடை போட்டுக்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் ரேட்டு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் மொத்தமாக வந்து இவ்வளோ மீன் இருந்துச்சு. அந்த 1/2 பாக்ஸுக்கு கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோ மீன் கிடச்சிச்சு. அது இல்லாமல் இந்த பாறை மீன்லாம் வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் வந்து மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் வந்து ஏலம் விட்டு விற்பனை பண்ணுறாங்க. கம்மியாக தான்
வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது குறைகளோ இல்லை வந்து என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதை மாதிரி இந்த மாதிரி வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னுங்கிறத உங்களோட சஜஷன் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை மாதிரி பண்ணுவோம். இது வந்து பாருங்கள், இது வந்து தாளஞ்சுரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கையால் பிடிச்சது, கூடிய சீக்கிரம் வந்து இந்த மீனை வந்து கையால் பிடிக்கிற வீடியோவுமே உங்களுக்கு சீக்கிரம் வரும். இந்த ஓராவுமே அதில் கிடைச்சது தான், ஆனால் ஓரால வந்து வீட்டுக்கு கறிமீனாக எடுத்துக்கிறாங்க. போட்லேயே வந்து எடை போட்டுட்டு அப்படியே வியாபாரிய போட்டில் வர சொல்லியே கொடுத்துட்றாங்க. ஒரு கத்தி காணும் போறது.